வணக்கம். கார்த்தால எழுந்த உடனே படித்த முதல் குறுஞ்செய்தி வந்து என்னை ரொம்பவே வருத்தத்தில் ஆழ்த்திடுத்து. எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணாவும் அனுப்பியிருந்தா பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை லக்ஷ்மி வந்து இறந்து போயிடுத்து அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி சொல்கிறது, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்திய பயணத்தும்போது அங்கே மணக்குள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் பாண்டிச்சேரி இதுவரைக்கும் வாழ்நாளில் பார்த்தது கிடையாது. மணக்குள விநாயகர் கோவில் பற்றி கேள்விப்பட்டதும் கிடையாது. சடனாக இந்த ட்ரிப் அமைஞ்சது. கோவிலுக்கும் ஒரு முறை இல்லை, அடுத்தடுத்து 2 நாள் போயிட்டு வந்தோம் நாங்கள் வந்து. அப்போது இந்த நான் கோவிலுக்கு ஃபஸ்ட் டே போகிறோம். நாங்கள் போன போது முதல்ல பார்த்தது, நாங்கள் கோவிலுக்குள்ளே என்டர் பண்ணும்போது பார்த்தது நான் யானையை தான், லக்ஷ்மியை தான் முதல்ல பார்த்தேன். ஏன்னா அன்றைக்கி யாரோ தங்கரதம் பிளான் பண்ணியிருந்திருக்கா போல இருக்கு. ஸோ அதனால் ரதம் வர்றதுக்கு முன்னாடி இது கோவிலுக்குள்ளேயே யானை வந்து சுற்றி வருமா 3 தடவை. அது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துன்ட்ருக்கு, நான் உள்ளே நுழையிறேன், அது க்ராஸ் ஆகுது அப்போ தான். ஸோ முதல்ல பார்த்ததே நான் இந்த யானையை தான். என்னமோ தெரியல, அதுங்கிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகியிருந்தது எனக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்து யானை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே யானை வந்து எங்கள் ஊர்லலாம் 1 மாதத்துக்கு 1 தடவை ரோட்டில் கூட்டிகிட்டு வருவாள். அப்போ அப்பா வந்து 1 ரூபா கொடுத்து எனக்கு வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்க சொல்லுவாள். நிறையா வாங்கிப்பேன். அப்புறம் ரொம்ப சின்னதாக இருந்தபோது என்னை யானை மேலே ஏற்றி உட்காத்தி வைப்பாள். அழ எனக்கு பயம் இருந்தால் கூட அழுதாலும் பரவாயில்லன்னு ஏற்றி வைப்பாள். ஆனால் ஏறினதுக்கப்புறம் ஜாலியாகிடும் எனக்கு. யானை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்பயுமே. யானை அண்ட் பசு ரெண்டு தான் எனக்கு வந்து அனிமல்ஸில் ரொம்ப பிடிச்ச அனிமல்ஸ்னால் அது ரெண்டும். எங்கள் அப்பா போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக போன கோவில் இந்த மணக்குள விநாயகர் கோவில் என்னோட கசன் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் இந்த கோவிலுக்கு போகலான்னு நான் டிசைட் பண்ணி போனேன். போன உடனே பார்த்தது லக்ஷ்மியை யானையை தான் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப என்னமோ அப்பாவே வந்து பிளஸ் பண்ண வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது அந்த தங்கரதம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் நின்றுட்டு இருந்தது. அப்போ போய் நான் அம்மா அப்பா சித்தி எல்லாருமே வந்து பிளஸிங்ஸ் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் டேயும் அதிசயமாக எங்களுக்கு வந்து போகணும்னு தோணி நாங்கள் நெக்ஸ்ட் டே வேறு போனோம். நெக்ஸ்ட் டேயும் இதே மாதிரி பிளஸிங்ஸ் வாங்கிட்டோம். ஏனோ தெரியல இந்த யானைக்கிட்ட ஒரு அஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆச்சு. நிறைய பேர் வந்து சொல்லின்னு இருக்கா, இப்போ நியூஸ்லலாம் பார்த்தாக்கா எல்லாரும் சொல்லின்னு இருக்கா இந்த யானைக்கிட்ட அவளுக்கு ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் வந்தது, ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி இருந்தது அப்படின்னு. நிஜமாகவே அது உண்மை, 100% ட்ரூத். நாங்கள் என்ன, நாங்கள் அது பக்கத்தில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலை, ரொம்ப நேரம் நின்றுட்டு அதையே பார்க்கணும்னு தோணித்து. அப்புறம் கொஞ்சம் அப்பையே ஆனால் அதுக்கு கொஞ்சம் தள்ளாடிட்டு தான் இருந்தது. பாவம், அது வந்து முடியாமல் இருந்த மாதிரி இருந்தது, ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் நின்றுட்டு அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். ஸோ என்னமோ தெரியல, எத்தனை ஜென்மத்தினோட கனெக்ஷனோ இந்த தடவை போய் அதுங்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிக்கணுங்கிற ஒரு கொடுப்பினை எனக்கு இருந்ததுங்கிறத நினைக்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. ஏன்னா நான் 2020 போயிருந்த போது பாண்டிச்சேரி போகணுங்கிற பிளான் இருந்தது. ஆனால் அப்போ போயிருந்தா நான் கோவில் போயிருப்பேனான்னு எனக்கு தெரியல, கோவில் போயிருந்தால் இந்த யானையை பார்த்துருப்பேனான்னு எனக்கு தெரியலை. ஸோ இந்த தடவை போன போது நான் ஆக்சுவலாக பிளானே பண்ணலை, ஆனால் போனேன். 2 நாள் போய் 2 தடவை பிளஸிங்ஸ் வாங்கிட்டேன். ஏனோ தெரியல, எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக இயங்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது இன்றைக்கி கார்த்தால எனக்கு. ஒரு மாதிரி ஒரு சைடு ரொம்ப ஹெவியாக இருந்தது மனசு, இதை விட்டுட்டு போயிடுத்தே அப்படின்னு. ஆனால் இன்னொரு சமயம் பார்க்கும்போது என்னமோ நம்மளுக்கு நம்மளை விட நம்மளுக்கு மேலான ஒரு சக்தி இயங்கின்னு இருக்கு. அது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறது, நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிதர்சனமும் ரொம்ப புரிய ஆரம்பித்த மாதிரி இருந்தது எனக்கு இன்றைக்கி. தெரியல, எனக்கு வார்த்தைகளால் எனக்கு அதை விளக்க தெரியல. நான் ஏன் இந்த யானையை இந்த தடவை போய் பார்த்துருந்துருக்கணும், பார்த்துட்டு வந்த 3 மாதத்தில் இந்த யானையை ஏன் தவறி போகணும், ஒருவேளை இது இப்படி நடக்கணும்னு இருந்து நான் அதுக்கு முன்னாடி இந்த ஜென்மத்தில் இந்த யானையை பார்த்துடணுன்னு விதி இருந்ததா என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, இந்த தடவை என்னோடய இந்தியா ட்ரிப்போது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு கோயின்சிடென்ஸ்னு சொல்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதற்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி எனக்கு உணர்த்தின சம்பவங்கள் நிறையாவே நடந்தது. அதே மாதிரி நான் ஏன் நேத்திக்கு கஜேந்திர மோக்ஷம் படம் வரையணும், ஆக்சுவலாக ஒரு 4 நாளாக நானும் இன்றைக்கி வரையணும் அன்றைக்கி வரையணும் நினச்சிட்டே இருந்து கரெக்டாக நேத்திக்கு தான் வரைஞ்சி நான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். வித்தின் கப்பல் ஆஃப் அவர்ஸில் இந்த இன்சிடென்ட் நடந்துருந்துருக்கணும் போல் இருக்குது. ஸோ என்னமோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி முன்னையே பிளான் பண்ணி நடக்க வைக்கிற மாதிரியான சம்பவங்களாக இருக்கிற மாதிரி எனக்கு படுறது. என்னமோ என்னை மீறின ஒரு சக்தி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக இந்த லக்ஷ்மிக்கு வந்து மோட்சம் தான் கண்டிப்பாக பெருமாள் கொடுத்துருந்துருப்பார். அது வந்து சந்தோஷமாக பெருமாள் திருவடியை அடைஞ்சிருக்கும் இதுக்குள்ளே. ஆனால் என்ன மனத்தாங்கள், நம்ம எல்லாருக்கும் தான் அதை விட்டுட்டு போன நம்மளுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
பட் லைஃப் அண்ட் டெத் ஆர் இன்னவிட்டபிள், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். கண்டிப்பாக ரொம்ப சில நிமிஷங்களே சந்திச்சிருந்திருந்தா கூட இந்த லக்ஷ்மியோட நினைவுகள் எனக்கு லைஃப் லாங் கேரி ஆன் ஆகும். பை பை லக்ஷ்மி.